துறவுக்கு பகை எது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் முடியலையா ஒரு பக்கம் காம விவகாரம் பிச்சு தீங்குது ஒரு பக்கம் பொல்லாத வறுமை பூஜை செய்ய முடியலன்னா உன்னடி வெனப்ப என்னது நல்வன் இருந்தால் நல்வன் இருந்தால் உனக்கு எல்லாம் செம்மையாகவே நடக்கும் பொல்லாத காமத்திகமே பாவத்தின் சின்னம் துறவுக்கு தடையா இருப்பது பாவத்தின் துறவுக்கு தடையா இருப்பது காம மிக்க காமதேகம் துறவுக்கு பகையா இருப்பது பொல்லாத வறுமை துறவுக்கு பகையா இருப்பது மன உணர்ச்சிப்படாமை துறவுக்கு பகையா இருப்பது உண்மை அறியாமை துறவுக்கு பகை இருப்பது என்னை கேட்க வேண்டும் தலைவன் என்று புரிந்து கொள்ளாது இதெல்லாம் துறவுக்கு இடையூறாயிருக்கும் புரிந்து கொண்டு கேட்கிற முறையோடு கேட்டால் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளலாம் அல்லது புரிந்தவன் சொல்ல வேண்டும் ஐயா நான் இல்லறத்தை விட்டு வந்து விட்டேன் ஏன் இல்லறத்தை விட்டு வந்துட்டே மனைவி தடுத்தாளா நீ பூஜை செய்யறத பிள்ளைகள் கையை பிடிச்சி வச்சா இல்லை எந்த வகையில் நீ துறவு மேற்கொண்டிருக்கப்போ இல்லை ஒரு ஏதோ அரைவே கடத்தனமாக வந்துட்டேன் மீண்டும் போனால் எனக்கு வெக்கமாக இருக்குண்ணா ஆட பாவம் சரி வந்துட்டியா பரவாயில்ல இது மாதிரி பெரியோர்கள் இருக்கிறாங்க பூஜை செய் பொய் சொல்லாதே ஆசானை கேளு நான் இந்த பயிற்று வசிக்காக பொய் சொல்லாதே இருக்க அருள் செய்வேன் ஐயா உன்னை நம்பி இருக்கிறேன் நீ தான் எனக்கு அருள் செய்யணும் அவன் சொல்லி திருஞான சமுத்திர திரு கோடரு பதிகம் படிக்கணும் அல்பா படிக்கணும் திருமந்திரம் படிக்கணும் திருக்கோள் படிக்கணும் நூல்களை படி அரை மணி நேரம் படி பத்து நிமிஷம் தியானம் செய் ஆசான் உன்னை நம்பி இருக்கான் ஐயா நான் பொய் சொல்லாமல் வாழணும் பொய் சொல்லாமல் எனக்கு உணவு கொடு பொய் சொல்லாமல் உடைய கொடு என் செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டுக்க அப்போ விகாரம் இருக்க என்ன செய்வேன்னா உனக்கு தான் புரியலையே காமத்தை விட்டவன் தான் வெளியே வரணும் உனக்கு தான் காமத்தை இருக்கு காமத்தை விட்டு காமத்தை விட முடியல விடாமல் ஏன் இந்த துறையை மாசுபடுத்துகிறேன் வீணாக போய்ட வாழ்க்கை மீண்டும் கா போ அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்போ என்ன செய்யணும் காபி கட்டாதே காமத்தை விட முடியல இல்லைவா காமத்தை வெளியே முடியாது முடியல காபி கட்டாதே துறையை மாசுபடுத்தாதே எதை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு பழக்க பயிற்சி கொடுப்பார் பயிற்சி கொடுத்து அவனுக்கு விளக்கம் சொல்லி ஏன் அவனும் தேரணும் அல்லவா இல்லறத்தானுக்கு நல்வழி சொல்லணும் பக்தனுக்கு சொல்லணும் யோகிகளுக்கு சொல்லணும் ஞானிகளுக்கு சொல்லணும் ஞானிக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஞானி என்றாலே அவன் திருவடியை புரிந்து கொண்டவனாக இருக்கும் ஞானி என்றாலே உடம்பை பற்றி அறிந்தவனாக இருக்க வேண்டும் ஞானி என்றாலே உடம்பை உரை உயிரை பற்றி அறிஞ்சிருக்க வேண்டும் ஞானி என்றாலே கொனைக்கட்டை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும் ஞானி என்றாலே பரணமாடி ஏன் வந்து நிற்கிறது ஞானி என்றாலே பசி என்னது பசி ஏன் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஞானி என்றாலே பெண் என்று பெண் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஞானி என்றே தான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் புரிந்து கொண்டவன் ஞானி புரிந்தவனும் இல்லுவான் வெற்றி காண்பான் ஆக அவனுக்கும் தெளி ஞானிக்கு தெளிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி கண்டானவா ஞானி என்பன் யார்னா அவன் தானே காமத்தை வென்றவன் ஞானி என்பவன் யார் பசி இல்லாதவன் ஞானி என்பவன் யார் பொருள் பொட்டி இல்லாதவன் ஞானி என்பவன் யார் ஜாதி வெறி இல்லாதவன் ஞானி ஞானி என்பவன் யார் மதவெறி இல்லாதவன் ஞானி என்பவன் யார் நல்ல மனசுள்ளவன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க